Hi friends, welcome to my channel. Let's play Dream Eleven. Premier League la Southampton versus Tottenham match தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது Southampton versus Tottenham தோட மேட்ச் தான். இதுல லாஸ்டா விளையாண்ட ஒரு மேட்ச் ஆ ரெண்டு பேருமே விளையாண்டாங்க. ரெண்டு டீமுமே லாஸ்ட் மேட்ச் தோக்க தான் செஞ்சாங்க. டாட்னம் வந்து எவர்டன்ட்ட தோத்தாங்க. ஆனால் இவங்களோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.60 இருக்குது. அண்ட் சவுத்ஹாம்ப்டன் டீமோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.81 இருக்குது. ஏன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலான டீம் தான். கொஞ்சம் ஒரு கோல் வித்தியாசத்தில் தோத்தாங்க. இவங்க ஜீரோ, அவங்க ரெண்டு. இப்படி தான் ரெண்டு டீமே தோத்தாங்க. ஸோ இப்போ வந்து இது இப்போ வந்து நம்ம டாட்னம் டீமை பற்றி பார்க்கலாம். இதோட அவங்களோட பிளேயர்ஸ் அண்ட் ஸ்குவாடில் உள்ள எல்லா பிளேயர்ஸ் நேம் லிஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க எத்தனாவது இடத்துல இருக்காங்க ப்ரீமியர் லீக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14th பிளேஸில் இருக்கிறாங்க. அப்புறம் ரீசெண்டாக விளாண்ட ஒரு மேட்ச் விளாண்டாங்க, அதில் இவங்க வந்து தோக்க தான் செஞ்சுருக்காங்க. ஸோ இதுதான் டாட்னத்தோட டீமோட மொத்த அனலைசிஸ். இப்போ வந்து நம்ம வந்து பாசிபிள் லைனப்ஸ் பார்க்கலாம். யாரான்னு பார்த்தீங்கன்னா லோரிஸ் அந்த டீமோட கோல் கீப்பரு, நிறையா சேவ் பண்ணியிருக்காரு. நம்ம வந்து கிராண்ட் லீக்கில் கேப்டனாக கூட ட்ரை பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா அவரோட ரேட்டிங் வந்து 6.5 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் டிஃபெண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொகார்ட்டி, அல்டர்வை, டயர், டேவிஸ் இவங்க நாலு பேருமே டிஃபெண்டர்ஸு. நல்ல ஒரு டிஃபெண்டர்ஸ் தான் எல்லாருமே. ஸோ எல்லாருக்குமே ரேட்டிங் பார்த்திங்கன்னா 6.7, 6.8, 6.6, 7.0. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஒரு கோலில் தான் டிஃப்ரெண்டில் தான் தோத்தாங்க. ஆனால் இவங்க இந்த டீம் நல்ல டீம் தான். ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சாம்பியன்ஸ் லீக்கில் ஃபைனல் ஆடின டீம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா மிட்ஃபீல்டர்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீமில் மிட்ஃபீல்டர் வந்து கொஞ்சம் வீக்கான ஒரு மிட்ஃபீல்டராக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஹோஜ்பர்க், விங்ஸு, மோரா இவங்க மூணு பேருமே ரொம்பலாம் சிறப்பாலாம் எதுவுமே இது வரைக்கும் பண்ணல. பார்த்தீங்கன்னா 5.5, 6.5, 6.7 எல்லா டீம்லேயுமே அந்த மிட்ஃபீல்டருக்கு வந்து 7க்கு மேலே இருப்பாங்க. இவங்க 5, 6 இருக்காங்க. ஸோ அது வந்து இவங்களுக்கு ஒரு மைனஸ் தான். அடுத்து ஃபார்வர்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த டீமில் உள்ள ஃபார்வர்ட் பொசிஷன் செம்மையான பொசிஷன். யாரான்னு பார்த்தீங்கன்னா அலி, சன்னு, கெயின் இவங்க மூணு பேருமே நிறையா கோல் அடிச்சிருக்காங்க. இதில் கெயின் தான் நிறைய கோல் அடிச்சிருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். நீங்கள் ஜிஎல்ல கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும், வேறு இதே இல்லை. ஸோ இதுதான் நம்மளோட மொத்த ப்ரீவியூ பார்த்தீங்கன்னா டாட்னத்தோட டீம். யார் கோல் கீப்பர்லேருந்து யார் டிஃபெண்டர், யார் மிட்ஃபீல்டர், யார் ஃபார்வர்ட் பொசிஷன், யார் யாருக்கு என்னென்ன ரேட்டிங் இருக்குன்னு முத கொண்டு எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும். இதை வச்சு கூட நீங்கள் டீம் கோனாக க்ரியேட் பண்ணிக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சவுத்ஹாம்ப்டன் டீமை பற்றி பார்க்க போகிறோம். இவங்களோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.81 இருக்குது. கம்பேர் பண்ணும்போது டாட்னம் விட அதிகம் தான். இவங்களோட பொசிஷன் என்ன பார்த்தீங்கன்னா 15th பொசிஷனில் இருக்காங்க, 15th இடத்துல இருக்காங்க. அதே தான் டாட்னம் வந்து 14th இடத்துல இருக்குது. ஒரு இடத்துக்கு அப்புறம் இருக்காங்க இவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரீசெண்டாக விளாண்ட மேட்ச் தோக்க தான் செஞ்சாங்க. இது ஒரு மேட்ச் விளாண்டாங்க, ஒரு மேட்ச் தோக்க தான் செஞ்சாங்க. ஸோ இதுதான் சவுத்ஹாம்ப்டன் டீமோட அனலைசிஸ். இப்போ வந்து நம்ம வந்து பிளேயர்ஸை பற்றி பார்க்கலாம். யாரெல்லாம் பாசிபிள் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கார்த்தி அந்த டீமோட கோல் கீப்பர், நிறையா சேவ் பண்ணியிருக்காரு. கம்பேர் பண்ணும்போது லோரிஸை விட இவர் தான் லாஸ்ட் மேட்ச் அதிகமாக சேவ் பண்ணார். அவருக்கு 6.5 தான், இவருக்கு 6.7. அடுத்து யாரெல்லாம் டிஃபெண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருக்கிறாங்க. பீட்டர்ஸு, ஸ்டீபன்ஸு, பெட்னார்ஸு, பெட்ரன்ஸு இவங்க நாலு பேருமே இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நாலு பேருமே நல்ல ஒரு டிஃபெண்டர்ஸ் தான். எல்லாருக்குமே 6.8, 6.7, 6.9 ரேட்டிங் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மிட்ஃபீல்டர், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மிட்ஃபீல்டர் வந்து இந்த டீமில் எல்லாமே 7 இருக்குது பாருங்கள். அதான் சொன்னேன் மிட்ஃபீல்டர் வந்து டாட்னமோட மிட்ஃபீல்டர் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஸ்மால் போன், ஜேம்ஸு, ரோம் இவங்க மூணு பேருமே மிட்ஃபீல்டர் நல்ல ஒரு மிட்ஃபீல்டராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. அடுத்து ஃபார்வர்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இங்ஸு, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேயர் பார்த்தீங்கன்னா இங்ஸு. ஏன்னா நிறைய கோல் அடிச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்மண்டு, அடுத்து ஆடம்ஸ். ஸோ இவங்களதில் மூணு பேரில் இங்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலாக நீங்கள் நோட்டிஃபை பண்ணிக்காங்க. ஏன்னா அவர் ரொம்ப நல்ல ஒரு பிளேயர், அதிகமாக கோல் அடித்த பிளேயர். லாஸ்ட் சீசனில் top 3 இருக்கார். அப்புறம் பார்த்தீங்கன்னா யாரை ஸ்மால் லீக்கில் கேப்டனாக வைஸ் கேப்டனாக போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சன்னை ட்ரை பண்ணலாம், கெயினை ட்ரை பண்ணலாம், இன்ஸை ட்ரை பண்ணலாம். இந்த மூணு பேரில்
ஒரு ஆள் கேப்டனாகவும் மூணு பேரில் ஒரு ஆள் வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணுங்கள். வேறு யாரும் ட்ரை பண்ண வேணாம். ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆப்போனண்ட்டுமே இதான் வருவாங்க, இதான் சேஃபும், இல்லை ரிஸ்க் எடுக்கும் நினச்சா வேறு யாரையாச்சும் ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த மூணு பேரை தவிர வேறு யாரும் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்து பார்த்திங்கன்னா டீம் காம்பினேஷன். நம்ம இப்போ வந்து இதை எஸ்எல் டீமாக எடுத்திருக்கோம், அதை காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து யார் டாட்னம் டீம் வந்து க்ளீன் ஷீட் அடிப்பாங்க அப்படிங்கிறதுலையும் இவங்க வந்து தோப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையிலையும் நான் டீம் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து மெக்கார்த்தியை கோல் கீப்பர் எடுத்திருக்கேன், லோரிஸை ட்ரா பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் டாட்னத்தில் இருக்கிற நாலு டிஃபெண்டர் எடுத்திருக்கேன். அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா டொகார்ட்டி, டயர், டேவிட்ஸ், அல்டர் வைல்டு. ஸோ இவங்க நாலு பேருமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் ஷீட் பாயிண்ட் கிடச்சா நல்ல ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதால நான் நாலு பேரையுமே கவர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், டொகார்ட்டி, டயர், டேவிட்ஸ், அல்டர்வைடு. ஸோ இந்த நாலு பேரையும் கவர் பண்ணியிருக்கோம். அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிட்ஃபீல்டில் வந்து ரொம்ப இதுங்கிறதால நம்ம வந்து எல்லாமே கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸ் எடுத்துக்கிறோம். டி அலியை எடுத்துக்கிறோம். இவர் வந்து ஒரு இங்கிலாந்து பிளேயர் தான், நல்ல ஒரு பிளேயரு. ஏன்னா கெயின் இங்கிலாந்து பிளேயர், ஸோ நல்ல ஒரு காம்பினேஷன் கிடைக்குங்கிறதுக்காக நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் ரெண்டு பேரையும். அடுத்து சன்னு, இவங்களுக்கே தெரியும் இந்த ரெண்டு பேரை வச்சு தான் எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டனாக வருவாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம எப்படி எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா டி அலி, கெயின், சன்னு. ஸோ நான் நாலு டிஃபெண்டர் ப்ளஸ் ஒரு மிட்ஃபீல்டர் ப்ளஸ் ரெண்டு ஃபார்வர்டு. ஸோ ஏழு பேர் நம்ம இந்த டீமில் கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்து சவுத்தாம்ப்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல் கீப்பர் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு, ப்ளஸ் ஜேம்ஸ் அந்த டீமோட ஜேம்ஸ் வார்டு அந்த டீமோட கேப்டன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரோமு. ஏன்னா இவரும் ஒரு நல்ல பிளேயர், லாஸ்ட் மேட்ச் நிறையா ஷூட் பண்ணார், அதனால் எடுத்திருக்கேன். ரெண்டு பிளேயர் நம்ம கவர் பண்ணியிருக்கோம், ரெண்டுமே நல்ல ஒரு பிளேயர். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ். ஏன்னா இவர் இருக்கலே நல்ல பிளேயர், நீங்கள் வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணுற அளவுக்கு இவர் ஒரு நல்ல பிளேயர். ஏன்னா கேப்டன் நம்ம கெயினை ட்ரை பண்ணுவோம், வைஸ் கேப்டனை ட்ரை பண்ணலாம், இல்லை சன்னை ட்ரை பண்ணலாம், நீங்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த அதனால் நம்ம வந்து இல்லை யாரை ட்ரை பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா ரோமு, ஜேம்ஸ் வார்ட், இன்ஸு. ஸோ இவங்க மூணு பேரை ட்ரை பண்ணிக்கோம், ப்ளஸ் அந்த டீமில் ஒரு கோல் கீப்பர். ஸோ இது வந்து க்ளீன் ஷீட் அடிக்குங்கிற நம்பிக்கையில் இந்த டீமை வந்து நம்ம எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்மால் லீக் டீம், பார்த்துக்கோங்க ஸ்மால் லீக் டீம். இப்போ வந்து இது பார்க்க போகிறோம், அதாவது ஹை ஸ்கோராக டாட்னம் வின் பண்ணால் எப்படி டீம் எடுக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் டீமே. பார்த்திங்கன்னா தெரியும், மூணு டிஃபெண்டரை மட்டும் தான் கவர் பண்ணியிருப்பேன், பட் ரெண்டு மிட்ஃபீல்டரு ஒரு ஃபார்வர்ட் பிளேயர் கவர் பண்ணியிருப்பேன். அது ஏன்னா கோல் அடி, இப்போது ஹோஜ்பர்க் கோல் அடித்தா நமக்கு வந்து நிறையா சான்ஸ் இருக்கும் வின் பண்ண. மற்றபடி சேம் தான் இந்த டீம் இங்கே வந்து, ஏன்னா இது இவங்களை தவிர வேறு யாரும் அந்த டீமில் நல்லா பெஸ்ட்டாக ஆட முடியாதுங்கிறதால நான் அவங்களை அப்படியே எடுத்திருக்கேன். கேப்டன் வந்து கெயின்டையும், வைஸ் கேப்டன் வந்து சன்னிட்ட இருந்து டிஎலிக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து இந்த டீம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:0, 5:0 இல்லை 5:1 டாட்னம், இது வந்து சவுத்தாம்ப்டன், இப்படி 4:0, 5:0, 1:5:1 இப்படின்னா இந்த டீம் யூஸ் ஆகும். அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுமே ஸ்கோர் பண்ணால், டாட்னமும் ஸ்கோர் பண்ணி சவுத்தாம்ப்டனும் ஸ்கோர் பண்ணால் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் இந்த டீம் யூஸ் ஆகும். நம்ம வந்து ரெண்டு டிஃபெண்டர் மட்டும் கவர் பண்ண போதும், ஏன்னா க்ளீன் ஷீட் பாயிண்ட் கிடைக்க போகிறதில்ல. இங்கே வந்து கோல் கீப்பரும் எக்ஸ்ட்ரா ஒரு டிஃபெண்டரும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து அதுக்கடுத்து இங்கே வந்து விங்ஸை ட்ரை பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷலாக இருக்கும், ஏன்னா சம்டைம் கோல் அடித்தா கண்டிப்பாக நம்ம வந்து வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து எல்லாமே சேமாக தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ரெண்டு டீமே ஸ்கோர் பண்ணோம் அப்படின்ட்டுருக்கு. இந்த டீம் எதுக்கு 1-1, 2-2 அப்படின்னு ஃபைனல் பாயிண்ட் இருந்ததுன்னா நம்ம வந்து கேப்டனும் வைஸ் கேப்டனும் அந்த டீம்லேயும் கோல் போடுவார், இந்த டீம்லேயும் கோல் போட்டால் தான் 1-1 ஆகும். ஸோ இங்ஸு கோல் போட்டு இங்கே ஹெச்சு சன் கோல் போட்டால் தான் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த டீம் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோலே விழலை ப்ரோ, ட்ராவாச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த டீம் தான் யூஸ் ஆகும். அதாவது டிஃபெண்டர்ஸை வந்து நம்ம மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கணும். அதாவது ஒரு கோல் கீப்பர் ப்ளஸ் அந்த டீமில் ரெண்டு டிஃபெண்டர் கவர் பண்ணியாச்சு, ப்ளஸ் இங்கேயும் மூணு டிஃபெண்டர் கவர் பண்ண மாதிரி கவர் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்மண்டே, ஜேம்ஸு, இங்ஸு, இங்கே வந்து கெயினு, டிஆலி. நம்ம வந்து இங்கே வந்து யாரை ட்ராப் பண்ணியிருக்கோம், சன்னை வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம்.
ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இது வந்து யாருமே கோல் போடலைன்னா அப்படிங்கிறது தான் இந்த டீம். அதாவது 0-0 ட்ரா, DHDW ட்ராவானா இந்த டீம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்கு இந்த டீம் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ அப்புறம் வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆப்னன் டீம், இப்போ வந்து டாட்னம் தோத்துட்டு சவுத்ஹாம்ப்டன் வின் ஆச்சுன்னா, அதாவது டாட்னம் 0 சவுத்ஹாம்ப்டன் 1 இந்த டீம் வின் ஆகும்னா நினச்சின்னா கண்டிப்பாக இந்த டீம் தான் வின் ஆகும். லோரிஸ் வந்து கோல் கீப்பராக போட்டுறணும் நம்ம. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்போனன் டீமில் இருக்கிற 4 டிஃபெண்டர்ஸு ப்ளஸ் அந்த டீம்லேயே கேப்டன் வைஸ் கேப்டன் ஜேம்ஸையும் இங்ஸையும் போட்டுக்கலாம். மற்றபடி முக்கியமான பிளேயர் 3 பேரை நம்ம கவர் பண்ணியாச்சு ஃபார்வர்ட் பொசிஷனில் ஆடக்கூடியவங்கள. ஸோ இதுதான் இது இந்த லாஜிக்கு. ஸோ நீங்கள் வந்து ஃபைனல் டீம் எப்போ ப்ரோ வரும் இதுக்கெலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலகிராம் சேனலில் வரும். மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, டெலகிராம் சேனலே வந்து பாருங்கள். நிறையா மேட்ச் எல்லா டீமுமே கொடுப்பேன், நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று கொடுத்த மேட்ச் எல்லாமே ஒரு 60% தான் வின் பண்ணிச்சு. என்ன தெரில, நான் ரிஸ்க் எடுத்தேன், அது ஒர்க் ஆகலை. ஸோ நேற்று பொறுத்த வரைக்கும் 60% நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டுங்கிற மாதிரி தான் நேற்று இடையே இருந்தது எனக்கு. ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் அப்டேட்ஸ் வேணுன்னா உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் வச்சுன்னா டெலகிராம் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, யூடியூப் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. லெட்ஸ் ப்ளே ட்ரீம் 11.